ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान वणक्कम उंगल ज्योतिर महाराजन अरीद अरीद मानिडराय पिरत्तल अरीद अदुवुम कून कुरुडु सेविडु नींगी पिरत्तल அரிதிலும் அரிது என்று ஔவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில் இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலன்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷ ராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குணநலன்கள், அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். மீனராசி, அதாவது மீனரா பொதுப்பலன் வரிசையில் மீனராசியை பற்றி பார்ப்போம். இந்த மீனராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி 12வது ராசி, பெண் ராசி, உபய ராசின்னு சொல்கிறோம். இந்த மீனராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் சிறப்பாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஏன்னா மீனம் என்பது பெண் ராசி, செவந்த ராசி அப்படின்னு சொல்கிறோம், அது நீர் ராசிங்கிறதுனால அந்த ராசியாதிபதியாகிய சுக்கர பகவானும் லக்னாதிபதியாகிய மற்ற எந்த லக்னமாக இருந்தாலும் அதே இன்னொரு பெண் ராசியில் இருந்துன்னா, இப்போ பெண்ணு பிறக்குதுன்னு வச்சுக்கோ, பெண் ராசியில் ராசியாதிபதி வந்து லக்னாதிபதியும் பெண் ராசியாக இருந்தால் பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படும் அளவுக்கு சிறப்பாக அழகாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆண் ராசியாக இருந்து ஆண் ராசியிலேயே லக்னம் அமர்ந்திருந்தால் அப்போ ஆணும் சிறப்பாக அமைவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ராசி இப்படி பார்க்கும்போது இவர்கள் வந்து சிவந்த நிறத்தை உடையவர்கள், நல்ல உயரம் உயரத்தை பெற்றவர்கள், கண்களை அழகாக மின் போன்ற வடிவத்தை உடையவர்கள், அப்போ சிறப்பான உடலமைப்பை பெற்றவர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ ரெண்டில் செவ்வாய் இருந்தால் நல்லாதா அப்படின்னா ரெண்டாம் இடம் என்பது வலுப்பெற்று உட்கார்றார். அப்போ ரெண்டில் வந்து ஒரு ராசிப்படி இந்த குரு வந்து மீனத்திலே இருந்தாலும் சிறப்பு தான், இந்த குரு என்பது ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் சிறப்பு தான். அப்போ தனஸ்தானத்தில் வந்து இவர்கள் குரு அமர்ந்திருந்தாருன்னா வாக்கு பலம் உண்டு, குடும்பத்தை வந்து சிறப்பாக அமைச்சுக்குவாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது மேலோங்கும், பிள்ளைகளினுடைய அன்புகள் அன்பு அன்போடு இருப்பாங்க, உற்றார் உறவினர்களிட இவர்கள் வந்து எப்பொழுதும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த செவ்வாய் வீடுங்கிறதுனால சில நேரங்களில் கோபங்கள் முன்கோபம் அதிகமாக இருக்கும், வாக்கு கொடுக்கறது வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், தாம் பேசும் விஷயங்களே இவர்களுக்கு சில நேரங்களில் வந்து சங்கடத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இவர்கள் கவனத்துடன் செயல்பட்டார்னா இந்த ராசிப்படி இவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். அப்போ ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வந்து குரு பகவான் அமர்ந்திருந்தால் அங்கே குரு என்பது சுக்கரன் வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ சுக்கரன் வீடு என்பது பகைப்பற்ற இடமாக இருந்தாலும் அப்போ தனம் ஆரோக்கியம் உண்டு, தைரியம் நிறையா இருக்கும் இவர்களுக்கு, குடும்ப சகோதரர்களில் ஓரளவுக்கு ஒற்றுமையான அமைப்பை பெற்றவர்களாக இருப்பாங்க, சகோதரர்களில் ஓரளவுக்கு அனுசரித்து கொள்ள சென்று அண்ணா சென்றாங்கன்னா இவர் சகோதரனுடைய நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ராசிப்படி நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால அப்போ நாலாம் இடம் என்பது
தாயினுடைய தாயினுடைய வீடு தாய் வீடு மனைகளுக்கு பத்தி பார்க்குறோம். அப்போ நாயெல்லாம் இடம் என்பது அம்மா ஸ்தானத்தில்ங்கிறதுனால அப்புறம் தான் தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும், தாயினுடைய உடல் நல்லா இருக்கும், தாய் வழி வர்க்கம் அல்லது தாயாத வர்க்கத்தில் சிறப்பாக இருப்பாங்க. வீடு மனைகள் என்பது இவர்களுக்கு வந்து சிறப்பாக அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் தெற்கு அல்லது வடக்கு பார்த்த மனை என்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி மனைகளில் இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க வசித்தாங்கன்னா வந்து நல்லா சிறப்பாக நம்ம கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வச்சு இவர்கள் தாராளமாக இயக்கலாம். ஏன்னா சுக்கரனை வந்து சனி வந்து வந்து லாபாதிபதியாக வர்றதுனால சுக்கரன் வந்து அங்கே வந்து வலுவாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செய்யக்கூடிய உண்டு. கனரக வாகனம் வச்சு இயக்கலாம். இந்த சொகுசு வாகனம் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ எங்கள் குரு என்பது அஞ்சாம் இடத்துல அமர்ந்து இங்கே வந்து சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னா மிக பலத்தோடு இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ அஞ்சில் குரு இருப்பது ராஜயோகத்தை கொடுக்குற உண்டு, தன யோகம் உண்டு, தன யோகம் உண்டு. பூர்வ புண்ணிய பலன் என்பது ஜாதக ராசி இப்படி வரும். இவர்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால மிகுந்த தனயோகத்தை கொடுத்தா உச்சம் பெற்ற குரு தனது ராசிநாதனை பார்ப்பதனால ராசியை பார்க்கறதுனால மிகுந்த திடகாந்தனமான உடல் அமைப்பை எதையும் செய்ய மனோ ஆற்றலும் உட்கார்ந்துருக்கும். தன வருவாய் நிறைய இருக்கும். இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே பூர்வீகம் பூர்வீகப்பட்ட இடத்துல அமர்ந்திருக்கலாமானா தாராளமாக அமர்ந்திருக்கலாம். ஒன்றும் பிரச்சனைகள் கெடுதல் இல்லை. அப்போ மாமன் அல்லது மாமன் வர்க்கத்தில் மாமன் ஸ்தானத்து தலைவர் வர்க்கத்தினால இவர்கள் வந்து உறவு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களாகவே அமைவார்கள் அப்படிங்கிறனால. அப்போ அஞ்சல குரு இருப்பது ராஜயோகம் சொல்லுங்கிறதுனால அஞ்சல குரு இருந்தால் பொதுவாக பூர்வ புண்ணிய தரிசனங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சித்தர்களுடைய தரிசனம் தெய்வீக அனுகூலங்கள் அனுகூலங்கள் இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இறை நம்பிக்கை இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இவர்கள் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சித்தர்கள் ஞானிகள் இவர்களை தரிசிப்பது மிகுந்த புண்ணிய பலன்களை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ ஆறில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். ஆறில் சபா இருந்தால் சண்டியர் அப்படிங்கிறா. அப்போ ஆறலாம் இடத்துல வந்து குரு அமர்ந்திருந்திருந்தால் இப்போ திடகாந்தரமான உடலமைப்பை பெறவில்லை என்றாலும் திடகாத்திரமான ஒரு மனோநிலையை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கின்ற குருவால் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கணும். ஆனால் உடலில் வந்து உடம்பில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சகோதரர்களில் ஓரளவுக்கு குறைவான அமைப்புகளை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆறாம் இடம் என்பது ஒரு நூல வலுவாக இருக்கிறதுனால குரு ஆறில் இருக்கலாமா இருக்கலாம் நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ராசிப்படி ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது என்பது கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் இந்த ராசிக்காரர்களை வந்து காலம் கடந்து கொஞ்சம் திருமணம் செய்யலாம் அப்படிங்கலாம் ஓரளவுக்கு சொந்தத்தில் போகிறதுலாம் இல்லை, கொஞ்சம் அந்நியத்தில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பை வந்து இவர்கள் வந்து கடைபிடிச்சானா சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் மனைவி என்பது ஒரு சிறப்பான மனைவி, அழகான மனைவி பெற்றவர்களாக இருப்பாங்க. கல்வியில் படித்தவங்களாக கூட இருப்பாங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கூட இவர்களை மனைவியில் அமைப்பாங்க. ஆனால் நெருங்கிய சொந்தம் இல்லாமல் தூரத்து சொந்தம் தூரத்தில் உறவுகளை வந்து இவர்கள் திருமணம் அமைச்சு விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். 20 வயசுக்கு மேல் 29 அல்லது 30 வயசு ஒரு காலகட்டத்தில் இவர்கள் திருமணம் நடைபெற்றால் அவர்கள் சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியோ இல்லாமல் ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் காலம் கடந்து திருமணம் செய்தார்கள்னா இவர்களை திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். அப்போ எட்டில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற குரு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. 6, 7, 8 சுபகரங்கர் இருந்தால் ராஜயோகம்னு சொல்கிறோம். அதனால் எட்டாம் இடத்துல இருக்கிறன்ற குருவாளர் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சொல்லலாம். தன யோகத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் விரயம் பண்ணுவார்கள். குடும்ப ஒற்றுமையில் வந்து கொஞ்சம் அனுசரித்து நடக்கணும். மனைவி மக்களோடு கொஞ்சம் அனுசரித்து நடந்தாங்கன்னா, பிள்ளைகளோடு வந்து அனுசரித்து நடந்தாங்கன்னா இவர்கள் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ராசிப்படி 9ஆம் இடத்துல அமர்ந்த குரு ஊரை விட்டு ஒன்றா 9ஆம் இட குருன்னு சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கின்ற குருவால் ராஜயோக பலன் உண்டு. தெய்வர்கள் அனுகூலம் இருக்கும். கடல் கடந்து போவாங்க, வணிகமும் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. பூர்வ புண்ணியம் அதாவது தெய்வர்களுக்கு உள்ளக்கூடிய புண்ணியஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், தர்ம காரியங்களை செயல்படுபவர்கள், கோயில் அன்னதானங்கள் அன்னதானங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள்லாம் இந்த புண்ணியஸ்தலம் இந்த 9ஆம் இட குரு பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்புறம் தர்ம காரிய விஷயங்களை நடத்துகிறவங்க இந்த 9ஆம் இட குரு பெற்றவர்கள். அப்போ அது 9ஆம் இட குரு இருந்தால் சித்தர்கள் ஞானிகள் அது 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் குரு இருந்தார்னா ஒரு சித்தர்கள் ஞானிகள் போன்ற மகான்களுடைய ஆசியை பெற்றவர்களாக ஆசியை பெறுபவர்களாக அவர் இருப்பார்கள். அப்போ நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வர்கள், தன வருமானத்தை பெறுவர்கள், நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள்லாம் இந்த 9ஆம் இட குரு என்பது சிறப்பாகவே அமையும். இப்போ 10ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாமான்னா இருக்கலாம், கொள்ளக்கூடிய இருக்கலாம். தாராளமாக 10 பூர்வ தனது கிரக வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பான அமைப்பு தான். தொழில் ஜீவனம் என்பது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஜனன காலத்துலேயும் அதே மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். எதையும் முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர்களாக
இந்த பத்தாம் இடத்துல ஒரு குரு இருக்கிறவங்க எதையும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். பத்தில் குரு இருப்பது அவ்வளோ சிறப்பில்ல, பத்தில் குரு இருந்தால் ஈசனோட ஈசனோ மண்டை ரொட்டியில் பிச்சை எடுத்தார் அப்படிங்கிறதுனால இப்போ பத்தாம் இடத்துல இருக்கின்ற குருவால் சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு, சில பதவி மாற்றத்தையும் இடமாற்றத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி அமைப்பு பெற்றவர்களை வந்து ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தாராளமாக பண்ணலாம், தெய்வ காரியங்கள் அனுகூலங்கள் பண்ணலாம். இப்போ பத்தல் குரு இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறைக்கும் அவர்களை பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. பேங்கு துறை, கணக்குத்துறை இந்த மாதிரி துறைகளில் அவர்களை வந்து பணியாற்றுறதுக்கான பெண்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும், ஆண்களாக இருந்தாலும் இந்த மாதிரி துறையில் அவர்களை பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் வந்து இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல போய் குரு நீசம் அடைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கோம். இப்போ நீசம் பெங்கும்பட்டிருந்தால் அது ஒரு தனி அமைப்பு தான் இருந்தாலும், நீசம் பெற்ற கிரகமாக தனியாக இல்லை என்றால் உடல்நலத்தில் வந்து ஆரோக்கியம் கெடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நண்பர்கள் வட்டாரத்தில் மூத்தோர்களிட வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க, இந்த கவனம் இருக்க வேண்டியவங்க இந்த மீனராசிக்காரவங்க. அப்போ எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்த பின்னரே எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துனாங்கன்னா வெற்றிகரமாக செயல்படலாம். அப்போ குரு திசை நடக்கின்ற காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டம். அப்போ லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சற்று நல்லா சிறப்பாக இருக்கும், இருந்தாலும் உடல்நலம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். திடகாத்திரமான உடலை பெறுவதற்கு கொஞ்சம் காலம் கடந்து ஆகலாம். எதையும் முன் யோசனை என்று செய்யக்கூடாது, எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்னரே செய்ய வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்க வந்து கவனமாக இருந்தாங்கன்னா இவர்களுக்கு நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மீனராசிக்காரவங்க பொதுவாகவே அந்த ராசிநாதன் வந்து பலமிடமிருந்து இருந்துட்டாருன்னா, இப்போ குரு பகவானுங்கிறங்கிறதுனால அவங்க குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சில தவறுகளை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இவங்க வந்து மகான்களுடைய ஆசையை வந்து கண்டிப்பாக பெறணும், சித்தர்கள் ஜீவசமாதி போன்ற விஷயங்களுக்கு போயிட்டு வரணும், அன்னதானங்கள் செய்யணும், பெரியோருடைய அதாவது முழுக்க முழுக்க பெரியோருடைய ஆசையை பெறணும். இப்போ இந்த ராசி பெற்றவங்க அல்லது இந்த இதை இந்த திசை நடக்கிறவங்க பொதுவாக ஆலங்குடி வந்து குரு பகவான் திட்டையினுடைய குரு பகவான் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று இந்த குரு பகவானை வழிபடுவதும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இவர்களுக்கு தகுந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கிரக நிலையை சரியில் என்றால் சரியின்றாலும் அதற்கான பலாபலனை இந்த பரிகாரம் செய்கிறது மூலிமா இவர்கள் நற்பலனை பெறுவார்கள். அதனால் இந்த மீனராசிக்காரவங்க குரு எந்த இடத்துல இருக்குது, எந்த அமைப்பை பெற்றிருக்கு, அல்லது எந்த கிரகத்தினுடைய பார்வை அல்லது சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய குணாசியங்கள் இருக்கும், அவருடைய எண்ணங்களும் இருக்கும். நான் பொதுவாகவே சொன்னால் ஒரு ராசிப்படி அல்லது லக்னப்படி எந்த ஒரு ஜாதகத்திலையுமே லக்னாதிபதி யாருனுடைய சாரம் அல்லது கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணமே மேலோங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. பொதுவாக இப்போ வந்து மீனராசியை பொறுத்தவங்க சனி பகவானுடைய லாபஸ்தானத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்திருந்தா அதாவது ஒவ்வொரு துறையிலையும் எதை வச்சு லாபம் எடுக்கலாம், எதன் மூலியமாக லாபத்தை பெறலாம், எதன் மூலியமாக வருமானத்தை கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மேலோங்கியிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ எந்த கிரகத்தோடு இவர்கள் சேர்ந்திருக்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய குணாசியங்களையும் அந்த கிரகத்தினுடைய தன்மையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்க அந்த கிரகத்துக்கு அந்தந்த வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பகவானுடைய மந்திரங்களை சொல்லி அல்லது சித்தர்களுடைய மந்திரங்களை சொல்லி வந்தாங்கன்னா இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் ஒரு சிறப்பாக அமையும் என்று சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.